அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். குவைத்துடைய இன்றைய முக்கியமான செய்திகள் சிலவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். கிண்டர் நிறுவனத்துடைய சாக்லேட்டுகளுக்கு குவைத் அரசாங்கமும் தடை வச்சிருக்குது. சமீபத்தில் கிண்டர் சாக்லேட்டுகளில் சல்மனலா அப்படிங்கிற ஒரு வைரஸ் ஒன்று பரவுது. இதை சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் தொடர் காய்ச்சல் இருக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்தது. ஐரோப்பிய நாடுகளில் இந்த சாக்லேட்டுகளுக்கு ஏற்கனவே தடை வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெல்ஜியத்தில் இந்த சாக்லேட்டை தயாரிக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியையும் இழுத்து மூடிட்டாங்க. இந்த செய்திகளை தொடர்ந்து குவைத் அரசாங்கமும் குவைத்தில் விற்கக்கூடிய கிண்டர் சாக்லேட்டுகள், அதாவது பெல்ஜியத்திலிருந்து தயாரித்து வரவழைக்கப்பட்ட சாக்லேட்டுகளை தடை வச்சிருக்குது. உடனடியாக இந்த உத்தரவு அமலுக்கு வந்திருக்குது. ஜமியா மற்றும் அனைத்து கடைகளிலிருந்தும் இந்த கிண்டர் சாக்லேட்டுகளை எடுத்துட்டாங்க. குவைத்துடைய கடல் பகுதியில் அதிக அளவு கழிவுகள் கலக்கிறதுனால கடல் நீருடைய தன்மை ரொம்பவும் கெட்டு போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடல் நீரில் உள்ள ஆக்சிஜனுடைய அளவு என்பது மிகவும் குறைஞ்சிருக்கிறதுனால கடலில் வாழக்கூடிய மீன்கள் மற்றும் கடல் வாழ் உயிரினங்கள் இறப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆணையம் எச்சரிக்கை கொடுத்துருக்கு. கோடைக்காலம் வந்துட்டால் குவைத்தில் வந்து மீன்களுடைய வரத்து என்பது அதிகமாக இருக்கும். அதிக அளவிலான மீன்கள் பிடிக்கப்படும். அதனால் இந்த தடவை மீன் மார்க்கெட்டில் மீன்களோட விலை ரொம்ப குறைவாக இருக்கும், நிறைய விதமான மீன்கள் கிடைக்கும் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி செய்திகள் வெளியாயிருந்துச்சு. நேற்றைய தினம் மீன் மார்க்கெட்டில் பெரிய அளவில் கூட்டம் இல்லை, வாடிக்கையாளர் இல்லாமல் நிறைய கடைகள் சும்மாவே காத்து வாங்குது அப்படின்னு ஒரு சில பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாயிருக்கு. நேற்றைய தினம் ஷுவைக்குடைய அல்ராய் பகுதியில் நடைபெற்ற சோதனைகளில் 37 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் வந்து காதி மிசாவில் வெளியில் கடைகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூன் அக்காமாவில் வேற ஒரு அக்காமாவில் வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. இந்த மாதிரி மட்டும் 37 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அல்கானிம் நிறுவனத்துக்கு சொந்தமான நாற்று பண்ணையிலிருந்து நம்ம நாட்டுடைய முருங்கை செடி, முருங்கை நாற்றுகளை ஒவ்வொரு வருஷமும் சுமார் ஒரு 10,000 முருங்கை நாற்றுகளை இலவசமாக குவைத் பொதுமக்களுக்கு வழங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முருங்கை மரத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் குவைத்துகளுக்கு தெரியாது. தற்போது குவைத்தில் பரவலாக பல இடங்கள்லையும் முருங்கை மரங்களை வீடுகளில் வச்சு வளர்க்குறத நம்ம பார்த்துருப்போம். தற்போது அதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அல்கானிம் அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கு சொந்தமான அந்த நாற்று பண்ணையிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்திய வகை முருங்கை செடியை அதோடைய நாற்றுகளை 10,000 நாற்றுகளை வீடுகளுக்கு இலவசமாக கொடுக்க போகிறாங்க. மேலும் குவைத்தில் முருங்கை லட்சக்கணக்கான மாற்றுகளை நட்டு குவைத்தில் நிறைய இடங்களில் முருங்கை மரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கையில் எடுத்துருக்கிறாங்க. குவைத்துடைய கிரனாதா அப்படிங்கிற ஏரியாவில் இந்தியாவைச் சேர்ந்த வீட்டு பணியாளர் ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதா, அவருடைய கஃபில் வீட்டு முன்னாடியே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதா செய்திகள் வெளியாகிருக்குது. அதே நேரத்தில் அவர் யார், எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற எந்த வரமும் வெளியாகலை. கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் குவைத்தில் ஆக்சிடெண்ட்டில் 18 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு போக்குவரத்துத்துறை அறிவிச்சிருக்குது. இன்றைய குவைத்துடைய வெப்பநிலை அதிகபட்சமாக பகலில் 35 செல்சியஸும் இரவில் 22 செல்சியஸும் இருக்கும். இன்று அல்லது நாளை லேசான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, இன்றைய செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய குவைத்து தமிழர் தளம் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் இணைஞ்சிங்க. இந்த குரூப்போடைய லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யார் வேணுன்னாலும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி இணைஞ்சிக்கலாம். மீண்டும் முக்கியமான செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.